ஜூலை பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கிட்ட இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் போகிறதுன்னு சொல்லலாம் ஏன்னா சூரியன் புதன் சுக்ரன் காலபுருஷனுக்கு நான்காம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசி அதாவது சந்தனுடைய வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய உள்ளது அதில் புதன் ஆயில்ய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்ய போகிறது அது பெரிய ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடிய கனெக்டு இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும் பொழுது விருச்சுகம் மீனம் கடகத்திற்கு அற்புதமான ட்ரைமிங் நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் நிறைய பேருக்கு பதவிகள் நிறைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில பெரிய ஒரு சக்சஸ் நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணம் இது எல்லாம் ஏற்படும் ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கிரக சஞ்சாரம் மூன்று கிரக சேர்க்கை எப்படிப்பட்ட நல்ல பலன்களை பண்ண போறதுன்னு பார்க்கலாம் இப்போ மேஷ ராசி அது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நான்காம் இடம்னா பொதுவாகவே உங்களுடைய படிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ஆரம்ப கல்வின்னு சொல்லுவோம் ஒரு கோர்ஸ் கூட படிக்கல பத்தாம் கிளாஸ் நான் ஃபெயிலுன்னு சொல்லக்கூடிய அத்துணை பேருமே இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அது சூரியன் சுக்ரன் புதன் காம்பினேஷன் வீடு கட்ட வைக்கும் அது சூரியன் கனெக்ட் ஆகிறதுனால கவர்மெண்ட் இருந்து கூடிய பேர் உள்ளே வரும் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பேர் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் கிளியர் ஆகும் நிறைய பேர் பாடகர்களுக்கு யோகமான காலகட்டம் பில்டிங் கட்டக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு ஸ்கூல் கட்டக்கூடிய பிராப்தம் இந்த மாதிரி பல விதங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும் பேசிக்கில் கட்டமைப்புன்னு சொல்லுவோம் உடம்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜிம்முக்கு போய் உடம்புலாம் ரெடி பண்ணுங்கிற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஸோ பேசிக்லி நிறைய சக்ஸஸ் பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த வாரம் முழுக்க முழுக்க சந்தோஷத்தை கொடுக்கப்படுறது சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு மனசனக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஜாதகத்துல மூன்றாம் பாவத்தை குறிக்கும் ஒரு ஜாதக கட்டத்துல மூன்றாம் பாவம் பார்த்தோன்னா மேட்டர் தெரிஞ்சிடும் மூணாம் கட்டத்துல எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய வீரியம் அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் எண்ணங்களை குறிக்கும் அப்படி பார்க்கும்பொழுது ரிஷபத்துக்கு இப்போ மூன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் கனெக்ட் ஆகுது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் யாரெல்லாம் ஐடி சர்வீஸில் வேலை செய்கிறீங்களோ அத்தனை பேருக்கு வந்து ஃபாரின் ஆஃபர் கண்டிப்பாக வரும் மூன்றாம் இடம்னா சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவோம் பிளேஸ் சேஞ்சு டிபார்ட்மெண்டல் சேஞ்ச் நல்ல வேலை கிடைக்கிறது அதுவும் சுக்ரன் புதன் கனெக்ட் பொழுது கண்டிப்பாக நல்ல பாஷான லக்ஸுரியான எம்என்சி கம்பெனிகளில் நீங்கள் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுவீங்க அது சூரியனும் கனெக்ட் பொழுது ஒரு பெரிய ஒரு பொறுப்பு உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் பிரிந்து போயிருந்தாங்கன்னா அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் சப்போர்ட்னு கேட்டால் உடனடியே கிடைக்கும் சந்தோஷம் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பொழுது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க காசு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது சரியான காசு பணம் அதே மாதிரி வாக் திறமைன்னு சொல்லுவோம் வாக் சாத்துரியம் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வெயிட் பண்ணின்னு இருப்பீங்க இவ்வளோ நாள் நடக்காமல் இருக்கிறதுலாம் இப்போ நடக்கும் பேசிக்கலாக காசு பணம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும் பொதுவாக உங்களுடைய நேர்மையான எண்ணம் வந்து இந்த வாரத்துலன்னு தெரியும் மற்றவங்க உங்களுக்கு தப்பாக நினச்சிருந்தா கூட இந்த வாரத்திலேருந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த அபிப்பிராயம் மாறக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்குது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்கள்ல காமாட்சி அம்மன் வழிபாடு இந்த வாரம் பண்ணணும் அப்போ உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக தலைமை பதவிகள் பிராப்தம் சூரியன் புதன் சுக்கரன் கனெக்ட் ஆச்சுன்னா வீடு அமையும் நிலம் அமையும் நிறைய பேரு உங்க ஆபீஸ்ல பாஸ் ஆவீங்க தலைவர்கள் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு நீங்கள் செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் என்ன நீங்கள் நினச்சாலும் சரி அது கண்டிப்பாக நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் அது சூரியன் லக்னத்திற்கும் பொழுது பேர் ஆத்ம காரகன் சூரியன் இஸ் கால்ட் ஆத்ம காரகன் அவரு உங்கள் லக்னத்திலே உட்காரும்பொழுது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் தலைமையில் தான் எல்லாமே நடக்கிற மாதிரி வரும் அதனால் நிறையா பேருக்கு பெரிய சக்ஸஸ் உண்டு மேன்மை உண்டு அரசியல் அதிகாரம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் வரணும்னா இப்போது கண்டிப்பாக வரப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு தோதான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு கவர்மெண்ட் மூலியமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது கடகம்னா தமிழ்நாடும் ஸோ தமிழ்நாட்டிற்கு இது நடக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக இருக்குது கடகராசி அல்லது லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு பொதுவாகவே பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறையா நடக்கும்னு சொல்லலாம் நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் சந்தோஷம்னா எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ரொம்ப கவனமா பார்த்துக்கணும் ஏன்னா சூரியன் சுக்ரன் புதன் எல்லாமே சுக்ரன் அண்ணா அந்ததான் ஒரு ஜாதகத்துல பொதுவா உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் சுக்ரன் ஆத்ம காரகன் சூரியன் கனெக்ட் ஆச்சுன்னா காலபுருஷனுக்கு நான்காம் வீடு உங்க ராசி லக்னத்திலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டு கரெக்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும் சில பேருக்கு வீடு மாறுற மாதிரி வரும் சில பேருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த முக்கியமான தருணமாக கன்சிடர் பண்ணலாம் நிறையா பேருடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடுகள் அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான டைமிங் கோபதாபங்களை அறவே தவிர்க்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஆனால் லைஃப்பில் இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி நேரங்களில் யார் உங்க கூட இருக்காங்கன்னு நீங்க பாப்பீங்க தட்ஸ் அ ரியாலிட்டி ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது சரியான யோகம்னு சொல்லலாம் ஏன்னா பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ் இருக்கு அது கடகம் காலபுருஷனுக்கு நான்காம் வீடு கண்டிப்பா வீடு அமையும் நிலம் அமையும் கோர்ஸ் அமையும் ப்ராஜெக்ட் அமையும் பிளானிங் அமையும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அமையும் பதினோராம் தான் எந்த இடத்துலையுமே சற்று கூட குறைபாடு ஏற்படாது உங்கள் ராசிநாதனே போய் பதினோராம் இடத்துல உட்காரும் பொழுது அரசு அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திலேருந்து உங்களுக்கு சர்டிவிகேட் கிடைக்கும் நிறைய பேருக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் சில பேருக்கு வந்து விழா சில பேருக்கு பெரிய அப்ரிசியேஷன் பெரிய அவார்டு ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கப்படும் நீங்கள் என்ன நினச்சாலும் சக்சஸ் தான் பணத்துக்கு பணம் வெற்றிக்கு வெற்றி பதவிக்கு பதவி எதிரி காலி அவ்வளோதான் பெஸ் ஆனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கத்தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் துலாம் ராசியல துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதவி அப்படின்னு சொன்னால் அது பத்தாம் இடத்தை குறிக்கும் இரண்டு ஆறு பத்து பாவங்களை என்ன சொல்லுவோம்னா அர்த்த திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் இடம்னா பணம் ஆறாம் இடம்னா ஒரு தோரணை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சேலஞ்ச் உங்கள் கிடைக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பொறுப்பு பொறுப்பான பதவி பத்தாம் இடம்னா நிரந்தரமான தொழில் அந்த நிரந்தரமான தொழில்ங்க கூடிய வார்த்தைகளுக்கான தான் கடகம் அந்த கடகத்தில் சூரியன் புதன் சுக்ரன் பொழுது நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் மூணு ஆஃபர் கையில் இருக்கும் யூவில் பிலீவ் மி திஸ் வில் ஹாப்பன் மூணு ஆஃபர் கையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும் பணம் நல்லா கொடுக்கும் சரியான ஒரு ஆஃபர் வரும் நிறைய பேர் வீடு கொடுப்பாங்க நிலம் கொடுப்பாங்க எல்லாமே அதை கோட்ரஸ் மாதிரிலாம் கிடைக்கும் அது சூரியன் கனெக்ட் பொழுது மெயினாக பேங்கிங் துறைகளில் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுப்பாங்க இவர் ரெம்யூனரேஷன் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எனக்கு இந்த ஆஃபர் இருக்குன்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க உடனடியாக பண்ணியே தீருவாங்க பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்னொன்று நீங்கள் சொன்னிங்கன்னா அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுடைய இடம்ங்கிறது அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லலாம் ஸோ பத்தாம் இடம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா பொழுது பெரிய ஏற்றம் மாமியார் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அற்புதமா இருக்கு சோ சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம்னா நூத்தி ஐம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சாரதா நட்பர்களுக்கு ஜென்மம் அனுஜென்மம் திருஜென்மம் திருஜென்மம் பேசிக்கலி அஸ் பாக்யஸ்தானம் அதாவது லக்கு இந்த வாரம் முழுக்க முழுக்க இந்த ஒரு மாசமே சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன்லாம் லக்கு மூலியமா வேலை கிடைக்கிறது பத்தாம் இடம்னா தொழில் வேலை பத்துக்கு ஒம்போதுன்னா பன்னிரெண்டாம் பாவம் வரையும் பனிரெண்டாம் இடம்னா பொதுவாக வேலையில் மாற்றம் அப்படின்னு அர்த்தம் அது நடக்கும் விருச்சிகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு நபருமே கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு நீங்கள் ராஜகோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய காலம் வந்தாச்சு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கு நீங்கள் செய்வீங்க நிறைய பேர் திருப்பதி போயிட்டு வருவீங்க நிறைய பேர் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறைய தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்வீங்க சுக்கரன் புதன் கிணட்டாச்சுன்னா ஆன்மீக யாத்திரைகள் ஒன்பதாம் இடம்னா பாகியஸ்தானம் மூணுக்கு ஒம்பது கிண்டர் கிணட்னா அந்த பேர் சம சப்தம பாவகங்கள்னு சொல்லுவோம் புது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஏழு ஒம்பது கண்டாச்சுன்னா மனப்பொருத்தம் பேசிக்கலாம் நல்லா இருக்கறனால பிரிந்து போன தம்பதி ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் பேசிக்கலி லைம் லைட் முழுக்க முழுக்க விரச்சிகத்தின் மேலே தான் இருக்கும் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் சந்தோஷம் நூறு பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பருவர்த்தவர் தினி அம்பாள் வழிபாடு பயங்கரமான சக்சஸ் கொடுப்பாங்க தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்துருக்கு என்ன பண்றது பிபி சுகர் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் பேக் போன் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் தயவுசெய்து கரெக்டாக டாக்ஸ் கரெக்டாக கட்டிடுங்க இன்னொன்று அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கிடைக்கும் சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும் அது இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு மெஷினுக்கான மெக்கானிக்கு ஏசி மெக்கானிக்கு பம்பு ஹார்ட்வேர் இந்த மாதிரி மெக்கானிக் வேலைகள் செய்யக்கூடிய எலக்ட்ரிஷியன் வேலைகள் செய்யக்கூடிய சர்வீஸ் பேஸ்ட் செக்டாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லாயிருக்கும் மற்ற அத்தனை பேருக்கும் கொஞ்சம் உடம்பு டென்ஷன் ப்ரெஷர்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் வேலையே செய்ய முடியாத ஒரு ப்ரெஷர் கொடுக்கும் என்ன பண்ணால் அதெல்லாம் சால்வ் ஆகும்னா கால பைரவருக்கு வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் இந்த மாதம் முழுக்க முழுக்க கால பைரவருக்கு வரைக்கும் நீங்கள் வழிபாடு பண்ண முடியுது எந்த பாதிப்பும் கிடையாது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஈஸியாக சமாளிக்கக்கூடிய தைரியம் பிறக்கும் அவ்வளோதான் சந்தோஷமா இருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் எழுபத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர ராசியிலது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நூறு சதவீதம் திருமண பிராப்தம் பிராப்தமாகிறது என்னன்னா சொந்தத்திலே பொண்ணு வரும் பொண்ணு டாக்டரா இருக்கலாம் பொண்ணு டீச்சரா இருக்கலாம் கவர்மெண்ட் உத்தியோகியா இருக்கலாம் இவ்வளோ காம்பினேஷன் வெறும் இந்த மூணு கிரக சேர்க்கையை வச்சு சொல்லலாம் மகரத்துக்கு ஏழாம் இடம் பயங்கர ஸ்ட்ராங் அதனால் வியாபாரம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு தோணும் மூணு பார்ட்னருடன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகம் ஆரம்பிக்கப்படுறது அதனால் கண்டிப்பாக வியாபாரம் சிறந்து வழங்கும் நிறைய பேர் ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் அன்பக்கூடிய பிராப்தம் இருக்கிறது வாழ்க்கைத்தினுடைய பெரிய பொறுப்பு அவங்களுக்கு வரக்கூடிய பிராப்தம் இருக்குது நிறைய பேர் நெக்லஸ்லாம் வாங்கி கொடுப்பீங்க ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க லைஃபை ராஜா மாதிரி வாழ்வாங்க தே ஆர் ஆக்சுவலி பான் டு என்ஜாய் அதனால் சந்தோஷம் அப்படிங்கிறது நூறு பொருளாதார ஏற்றம் நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுவாமி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீட்டில் கிளியர் பண்ணி எனக்கு ஒரு சீட் இருக்கணும் எனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்ப ராசி லக்னத்துல பிறகக்கூடிய நண்பர்கள் அத்துணை பேருக்குமே கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க ரெண்டாவது போட்டி தேர்வுகளில் அபாரமான வெற்றி கடன் ஒன்று கோர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வீடு மேலே கட்டக்கூடிய பிராப்தம் வேலைகள் இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தி அடையும் ஃபர்ஸ்ட் வருவீங்க இந்த வாரத்துலேருந்து கொஞ்சம் உடம்புலாம் ஃபிட்டாக இருக்கணுங்க ஜிம்முலாம் போய் போய பயங்கரமான சந்தோஷம் ஆறாம் இடம் வழுக்கும் பொழுது ஏழுக்கு ஆறுங்கிறது படுக்கை ஸ்தானம் அதாவது பிரச்சனைக்குரிய ஸ்தானம் அதனால வாழ்க்கை துணை கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் இந்த வாரத்துல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது வேலைக்கு பிரச்சனை கிடையாது ஃபுல் பிஸியா இருக்கக்கூடிய வாரமாக போறது இந்த இருந்து சந்தோஷம் கம்மி தான் அறுபத்தி ஐந்து தான் பொருளாதாரம் சூப்பர் நூறு லோன் கிடைக்கும் பல பேருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது உங்களுடைய போன ஜென்மத்தில் நீங்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணியங்கள் எல்லாமே சம்பாதிக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கும் அந்த கிரகம்தான் உங்களுக்கு தசையாகவோ புத்தியாகவோ நின்ற நட்சத்திரமாகவோ வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த லக்கு வந்து கிளம்பும் ஸ்டார்ட் ஆகும்னு அர்த்தம் வண்டி எப்போ வரும்னு தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு அந்த தசாநாதன் வேலை செய்யும் பொழுது அந்த புத்திநாதன் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வண்டி கிளம்பிடும் அந்த மாதிரி லக்கு முழுக்க முழுக்க ஒரு கிரகம் கிடையாது ராஜ கிரகம் உட்காந்துருக்கிறது சகல சௌபாகியத்துக்கும் சுகபோகமான வாழ்க்கையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் உட்காந்துருக்கிறது அறிவு புத்திசாலித்தனம் இன்டலெக்சுவல் குவாலிட்டி ராஜதந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு தலைவர்களாக பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு மீனத்தில் பிறந்த கூடிய பல பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படும் புதுசாக வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் வீடு அமையக்கூடிய பிராப்தம் நல்ல மணமகள் வரக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு மணமகன் வரக்கூடிய பிராப்தம் சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் பிளான் பண்ணீங்கன்னா போகிறோம் அந்த அளவுக்கு சக்சஸ் உண்டு பெரிய வெற்றி எல்லாமே சௌக்கியம்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடம்னா முழுக்க முழுக்க ஒரு ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம்ல அது மீனத்துக்கு இந்த வாரத்துலேருந்து இருந்து ஆரம்பிக்கப்படுது பேசிக்கலா சந்தோஷம்னா நூறு பொருளாதார ஏற்றம் இருநூறு நல்ல வசூலாம் ரொம்ப அற்புதமா இருக்க பாருங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான வார பலன்கள் இப்ப பார்த்தோம் ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் பதினான்காம் தேதி ஜூலையிலிருந்து இருபதாம் தேதி ஜூலை வரைக்கும் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ஜூலை பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பிறந்த நபர்களுக்கான வருட பலன்களை பார்க்கலாம் ஜூலை பதினான்காம் தேதி பிறந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் நல்ல காரியமே நடக்கல சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் ஒரு விஷயம் கூட மூவ் ஆகலை எங்கே வாழ்ந்தமோ அங்கேயே இருக்கும் சார் பத்து வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய கதறக்கூடிய ஒரு ஒரு மனசிற்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இருக்கப்படுது அது இந்த ஜூலைலிருந்தே ஆரம்பிக்கப்படுது திஸ் பர்த்டே இஸ் கோயிங் டு பி யுவர் சேஞ்சிங் லைஃப் சேஞ்சிங் டைம் ஃபஸ்ட்டு ஒரு வண்டி வாங்குவீங்க அதுதான் மெயினான ஒரு சேஞ்ச் அது செப்டம்பர் மாதத்தில் ஏற்படும் அதுக்கப்புறம் வாழ்க்கை அமையும் பேசிக்லி பணங்காசு ஓரளவுக்கு நவம்பருக்கு அப்புறம் வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வண்டி நீங்களே ஓட்ட ஆரம்பிச்சுருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஜூலை பதினைந்தாம் தேதி பிறந்த நபர்களுக்கு ஆடை ஆபரணங்கள் அணிகலங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை தொடங்க போகிறீர்கள் ஆன்லைனில் நீங்கள் விற்க போகிறீங்க காமர்ஸ் மூலயமா சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமிங் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கப்படுறது வரக்கூடிய அக்டோபர்லேருந்து ஏற்படும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் எப்படி சம்பாதிக்கணும்னு தெரியும் ஆனால் எப்படி சேமித்து வைக்கணும்னு தெரியாது அதற்கான நுணுக்கங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் போகிறீங்க பெரிய பணக்காரராக நிறைய பேர் மாறக்கூடிய பிராப்தம் இருக்கிறது வரக்கூடிய டிசம்பர் மாதத்துலேருந்து மாறும் இந்த ஒரு பிறந்த நாள்லேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இப்போ இன்ஃபேக்ட் யாரை நீங்கள் பார்த்தாலும் சரி உங்களுக்கு ஒரு அனுகூலமாக நிறைய விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஹெல்ப்பு சப்போர்ட் இன்றி தான் நீங்கள் மேலே வந்திருப்பீங்க ஆனால் இப்போ அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க ஜூலை பதினாறாம் தேதி பிறந்த நபர்கள் உண்மையை மட்டுமே சொல்லுவீங்க வெறும் நேர்மையாக இருக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது பொய் பேசக்கூடாது இந்த மாதிரி பல விஷயங்களில் நீங்கள் லாக் ஆகிருப்பீங்க அதாவது தடை மென்டாலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்களில் நீங்களும் அதெல்லாம் இப்போது சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அப்போ பொய் பேசுகிறீங்கன்னு நான் சொல்ல வரல நான் என்ன சொல்கிறேன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி எதை கூறணும் கூறக்கூடாது எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் இப்போ தான் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு குட்வில் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவோம் நிறைய பேர் ஒரு சிறு தொழில் ஆரம்பிப்பீங்க எப்படி கோக்கனட் காயர் பிஸ்னஸ் சனல் பிஸ்னஸ் இந்த பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரிய நிறுவனத்திலேருந்து நீங்கள் வேண்டான்னு விட்டுருப்பீங்க மறுபடியும் அந்த நிறுவனத்துலேருந்து உங்களுக்கு ஆஃபர் வரும் இதெல்லாம் வந்து நடக்கும் இந்த கஷ்ட காலம்ங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல முடிவடையக்கூடிய வாய்ப்புகள் வந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நாலு அஞ்சு மாதமும் உங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பல பேருக்கு வந்து சங்கடங்கள் கொடுத்துருக்கும் வீட்லேயுமே சங்கடமாக இருக்கும் என்ன போய் யார்கிட்ட பேச முடியும் அது எல்லாமே தீரும் அதுவும் இப்போ ஜூலையிலேருந்தே மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படுறது சந்தோஷமாக இருப்பீங்க ஜூலை பதினேழாம் தேதி பிறந்த நபர்களுக்கு முதல் விஷயம் வாழ்க்கையில் உங்கள் அம்மா அப்பா கிட்ட நீங்கள் எவ்வளோ பிரச்சனையை பார்த்தீங்களோ உங்கள் மூலயமா உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பிரச்சனையை பார்த்தாங்களோ இனிமேல் அந்த மாதிரி இருக்காது ஃபஸ்ட்டு விஷயம் நான் சந்தோஷமாக இருக்கேன்னா சந்தோஷமாக இருக்கேன்னு பத்து பேர்கிட்ட சொல்லாதீங்க ரொம்ப அதிகமான பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னா ஜூலை பதினேழில் பிறந்த நபர்கள் தான் ரொம்ப பப்ளிசிட்டி எதை கேட்டாலும் வாட்ஸ்அப்பில் எதை பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் எல்லாேருக்கும் குரூப்ஸில் ஷேர் பண்ணுறது அடுத்த நாள் காலையில் வீட்டில் ஒரே பட்டாசாக இருக்கும் சண்டையாக இருக்கும்னு சொல்ல வரேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னா நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அதான் அளவுக்கு உங்களுடைய சந்தோஷத்தை வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருப்பது எதுவாக இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கக்கூடிய மனநிலை அது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்துல தான் வரும் எவ்வளோ தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க ஆனால் இனிமேல் கேட்க ஆரம்பிச்சுருவீங்க வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் வாழ்க்கையை திருப்பிப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கப்படுறது தட் இஸ் கோயின் பி வெரி பாசிட்டிவ் ஃபார் யூ ஜூலை பதினெட்டாம் தேதி பிறந்த நபர்களுக்கு புதிய வாகன யோகம் ஏற்படப்படுது வாழ்க்கையில் ஒரு தடவை கூட ஃப்ளைட்டில் போகல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் ஃப்ளைட் ட்ராவல் இருக்கும் பெரிய சந்தோஷம் கொடுக்கும் சின்ன ஆசையாக இருக்கும் அதெல்லாம் எவ்வளோ மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா டிக்கெட்டு அதை நம்ம போட்டு போக முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் இருப்போம் ஆனால் அதெல்லாம் நடக்கும் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணணுன்னு இருக்கும் அதெல்லாம் நடக்கும் ஒரு கோவிலுக்கு போகணும் சார் டைம் இல்லை சார் அதெல்லாம் இனிமேல் நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்தாச்சு இந்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிடும் நல்லா இருப்பீங்க ஜூலை பத்தொன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு வேலையில் ஒரு திறமை இருக்கும் ஆனால் மேலே வர முடியாது ஏன்னா யாரோ ஒருத்தர் உங்களை தட்டின்னே இருப்பாங்க நீங்கள் மேலே வரக்கூடாதுங்கிறக்காக அடக்கி வச்சுட்டே இருப்பாங்க அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலும் டேட்ஸ் சொன்னாலும் அது ஜூலை பத்தொன்பதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும் இனிமேல் அந்த சப்போர்ட் வர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது தொழில் வேலைகளில் போதும் இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை போதும் வந்தால் பாஞ்சாயிரம் போதும் அதை வச்சு அப்படியே ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமைகள் மாறும் வேலையில் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பார்ட் டைம் ஒரு கமிஷன் பேஸ்ட் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது முடிஞ்சளவுக்கு யாருக்கும் சொல்லாமல் இருக்கணும் முடிக்கிற வரைக்கும் ஒரு நல்ல வருமானம் வர வரைக்கும் கொஞ்சம் ரகசியமாக இருக்கிறது பெட்டர் பெரிய சக்ஸஸ் உண்டு வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு லைஃப்பில் குழந்தை பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை அமையும் ஜூலை இருபதாம் தேதி பிறந்த நபர்களுக்கு இனிமேல் தான் கிளாரிட்டி வரும் இருபத்தி நாலு மணி நேரமும் வெறும் குழப்பத்திலேயே வாழக்கூடிய நபர்கள்லாம் நீங்கள் தான் அம்மா சொன்னால் கேட்பீங்க உங்கள் மனைவி சொன்னால் கேட்பீங்க உங்கள் கணவர் சொன்னால் கேட்பீங்க உங்கள் தம்பி சொன்னால் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்பீங்க அந்த பொழப்பே குழப்பமாக இருந்துருக்கும் அதெல்லாம் இப்போ தெளிவு பிறக்கும் பெரிய நிறுவனத்தில் நல்ல பொறுப்பில் உட்காரக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் வாட்டர் கேன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமான்னு தோணும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ் குளிர் பாடங்கள் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னு தோணும் அதெல்லாம் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரம் நல்லா ஆகும் வாழ்க்கை அமையக்கூடிய பிராப்தம் வரக்கூடிய நவம்பர் மாதத்துலேருந்து இருக்கப்படும் சூப்பராக இருப்பீங்க அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகின பவன் சமஸ்த சண்மங்களானி பவந்த்ரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம்